வெற்றிகரமா அந்த ரவுண்டை முடிச்சிட்டு வந்து கெத்தா நிக்கிறீங்க. போ கூடவே பொறுக்கணும், கூடவே பொறுக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. கம்பேரட்டிவ்லி பண்ணி பார்த்தோம்னா போன ரெண்டு ரவுண்டை விட இந்த ரவுண்டு அதிகமான மதிப்பெண்களை வாங்கியிருக்கீங்க. 70, ஓகே. புனிதா ராஜா 70, டாக்டர் பர்ன் 61, ஓகே. போன ரவுண்டை விட மார்க்ஸ் நல்லா ஓகேவாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு என்ன ஒன்றும் திருப்தி இல்லாமல் இருக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ்லையும் சொல்கிறப்ப, ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ்லையும் சரி, கொஞ்சம் திருப்தி இல்லாமல். ப்ரீதிங் எடுக்க போல எவ்வளோ நோட்ஸ் தப்பு தப்பாக விழுந்தது தெரியுமா லேண்டிங் நோட்ஸில்? நடுவில் ஒரு இன்டர்வியூட்டில் ஒரு ஹம்மிங் மாதிரி ஒரு எடுத்தீங்க. ஆமாம், டோட்டலி ஆஃப் பிச். இதெல்லாம் உங்கள் லூசிங் பாயிண்ட். இது ஏன்னா சொல்கிறேன்னா, அது நீங்கள் செய்யாமல் இருந்தால் கூட நாங்கள் டிடக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் ஆக்சுவலி. ஆனால் நீங்கள் செஞ்சு யூ காஸ்ட் அ டேமேஜ். சின்ன சின்ன இடத்துல வந்து இந்த லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக விளங்கலை. அப்புறம் இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணும் ஓக்கல், அடுத்த ஸ்டேஜில் உங்களை பார்க்கும்போது இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஓவரால் ஒரு பாசிட்டிவான மார்க்கை கம்பேரிட்டிவ்லி ரெண்டு ரவுண்டும் வாங்கிட்டு, பட் ஏன் அந்த திருப்தி அளிக்குது உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஐ ஹாவ் டு இம்ப்ரூவ் மை அந்த ஓக்கலோட இதுவும் வந்தால் சரி, ஐ ஹாவ் டு இம்ப்ரூவ்னு சொல்லியிருக்காங்க. பட் உண்மையான அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் சில ஒரு கட்டத்தில் சில சில நோட்ஸ் எல்லாமே புனிதராஜாவை சொல்கிறப்பையும் சம்ஷன் சொல்கிறப்பையும் சரி, சந்தீஷ் அண்ணன் சொல்கிறப்பையும் சரி, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம நான் இது பண்ணும். பட் அட் த சேம் டைம் வந்து சேஃப் கேம் அந்த விஷயத்தை சொல்கிறப்ப எனக்கு புரியல. எனக்கு என்னமோ நீங்கள் சேஃப் ரூட் எடுத்த மாதிரியே இருக்குது. பாட்லேயும் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானிங்கோட பூந்திருக்கீங்க. அது சரியாக வராது. You could have done a bit more. You could have done so much more, you know. It's a big stage. It's a turning point. இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இட் வாஸ் அ குட் ஒன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து ஏதோ ஆரம்பத்தில் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் அது கன்சிடர் அந்த மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் நான் ஆரம்பத்துலேருந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் வந்தேன். ஸோ அந்த டவுட்டை தான் நான் வந்து ராம் சார் இந்த இதை வந்து கமெண்ட்ஸ் வந்து ராம் சார் கொடுத்தாரு. பட் அது வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். அவர் சொன்னார் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் மார்க் இருக்குது, சிங்கிங்க்கும் மார்க் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே பாடிக்கிட்டு தான் இருக்கேன் அந்த இதுலேருந்து. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, அதை நான் சொல்லிக்கிறேன். ரைட்டு, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் எங்கே கொடுத்தேன் அப்படின்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ்க்காக கொடுத்தேன். எங்கே உங்களோட பாயிண்ட்ஸ் நான் குறவாக கொடுத்தேன்னா அந்த சிங்கிங்க்கு. ஏன்னா அதையும் நான் பார்க்குறேன். ஓகே, அப்போ எஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க. ஆனால் அது பத்தாது பராசா? இல்லை தான். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஸ்கோர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ பார்த்துக்கணும், பெர்ஃபார்ம் பண்ணாலும் வந்து இதாக இருக்குது, பெர்ஃபார்ம் பண்ணாட்டியும் வந்து லைக் சேஃப் கேம் அந்த மாதிரி இருக்கிறப்ப சில விஷயம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருக்குது. அது என்னென்னு சொல்ல, ஸோ அதை தேடி குடித்து அடுத்த கட்டத்தில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆல்ரைட் தனுஷன், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா போன ரவுண்ட்ஸை விட இந்த ரவுண்டில் வந்து ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது. என்னன்னா சக போட்டியாளர்கள் எல்லாத்தையும் வந்து ஒரே ஸ்டேஜில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த உங்களுக்கு ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்துதா? இல்லை, ஸ்டார்டிங்கில் நினச்சா ஓகே எல்லாமே இருப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து வெடோ ஜட்ஜஸ் நம்ம இது பண்ணி பாடுறது தான். பட் திடீர்னு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறப்ப வந்து கண்டிப்பாக ஒரு நர்வஸ் இருக்கும். அந்த நர்வஸ் வந்து எனக்கு வந்து மேலே இருப்பி நின்றாலும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே நார்மலாச்சு. ஏன்னா நார்மலி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் சரி இல்லை சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணுறப்ப வெளியில் பண்ணுறப்ப ஐ ஃபீல் லைக் ஓகே நம்ம வந்து ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஸோ அவங்க முன்னுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கும். ஸோ உங்களோட சக காம்படிட்டர்ஸ் அங்கே முன்னுக்கு உட்காந்தது உங்களை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணலைன்னு சொல்ல வரீங்க? அஃபெக்ட் பண்ணலை. ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு தான் நர்வஸ்னஸ், அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஏறினோட இருந்துச்சு தான், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. ஆல்ரைட், தட்ஸ் த ஸ்பிரிட் தனுஷன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ரவுண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.